வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் சுசீந்திரன் டைரக்ஷனில் ஜெய் நடிச்சு வந்திருக்க வீரபாண்டியபுரம் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கள் அப்பாவுக்கு எதிராக ஓட்டு போட்ட இந்த ஊருக்காரங்க அத்தனை பேர் சாவாங்க. வீரபாண்டியபுரம் சுசீந்திரன் டைரக்ஷனில் வந்திருக்க இந்த படம் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமாக சுப்பிரமணியபுரம் பார்ட் டூ மாதிரி இருக்குன்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அவங்க அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த படத்துடைய டைட்டில் சிவசிவான்றத்தை இப்போ வீரபாண்டியபுரமாக மாற்றி வச்சிருக்காங்க. சுப்பிரமணியபுரம் பெரிய படம், கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் நேரம் ஓட அந்த படம். இந்த படத்தை இத்தினுண்டு ரெண்டு நேரம் கூட வராமல் ஒரு சின்ன படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இங்கிருந்தே தெரியுது இந்த படம் எந்த லட்சத்தில் இருக்குன்ட்டு. சுசீந்திரன் மட்டும் வருஷத்துக்கு எப்படி தான் ரெண்டு படம் கிடைக்குதுன்னு தெரியல. கடைசியாக அவர் எடுத்து ஓடின படம் பாண்டிய நாடு, படம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவர் எடுத்து எந்த படமும் சல்லிக்கும் பிரயோஜனம் இல்லை. ஜெய் மூஞ்சிக்கு தியேட்டருக்கு 4 பேர் கூட வரமாட்டாங்க, அந்தளவுக்கு ஃபேன்ஸையும் மார்க்கெட் பலத்தோடு இருக்கிறவர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செதுக்கி அறிய படைப்பு தான் இந்த வீரபாண்டியபுரம். வீரபாண்டியபுரம் இந்த படம் சென்சார் ஆன டேட் 27/1/2022. போன மாதம் தான் சென்சார் ஆயிருக்கு, அதனால் இது ஒன்றும் பழைய படம் இல்லை, புது படம் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்கிறதுல இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ்களை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் டியூரேஷன் 119:15, அதாவது 1:59:15 அதாவது முழுசாக 2 மணி நேரம் கூட ஓடாத ஒரு படம் இது. இன்டர்வெல்லாம் சேர்த்தாலே ஒரு 2.5 மணி நேரம் தான். படம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, முடியுதுன்னு தெரியாது. இப்படி போயிட்டு இப்படி வீட்டுக்கு வந்துடலாம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா சிவகுருநாதன், லெண்டி ஸ்டுடியோஸ் சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது முத்து கிருஷ்ணன், எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த இத்து போன படத்துக்கு மொத்தம் 9 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த ஹேண்ட் கெஸ்டர் ஆஃப் காளிமுத்து. கை வரல கன்றாவே காட்டுற போல இருக்கு, அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் மென்டல். மென்டல்னு யாரையும் சொல்லக்கூடாதான்ப்பா, அதனால் அதை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் சண்டாலி. சண்டாலின்னு ஒரு பாட்டே வந்திருக்கு இப்போ, அது கூட ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சான், அதையும் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4, டிஃபோகஸ் த பிளட் ஸ்பிளாஷஸ் இன் த டெம்பிள் ஃபைட் சீக்வன்ஸ். பயங்கரமான ஒரு ஃபைட்டு கோயில் இருக்க போல இருக்கு, அதை நிறைய டீஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க, ஏன்னா ரத்தம் தெரியுதான். கட் நம்பர் 5, டீஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் ஹேண்ட் கட்டிங் சீக்வன்ஸ் அலாங் வித் த பிளட் ஸ்பிளாஷ். கையே துண்டாக வெட்டிடுறாங்க போல இருக்கு, அதை டீஃபோகஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, டீஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் இன்சர்டிங் வேல் இன்சைட் த ஸ்டொமக். யாரோட வயிற்றுலையோ வேலத்துக்கு சொல்லிடுறாங்க போல இருக்கு, அதையும் டீஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கொடூரமான அரிய வகை சண்டைகள் இந்த படத்தில் நிறைய இருக்கு. கட் நம்பர் 7, ரிமூவ் அண்ட் ரீப்ளே த விஷுவல் ஆஃப் ரிமூவிங் த நைஃப் ஃப்ரம் த செஸ்ட். ஆ, இங்கே பாருங்கள், கத்தியை செஸ்ட்டில் குத்திட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணுறது, அதாவது குத்துற அந்த உருவுற சீனை டிஃபோகஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு கொடூரமாக குத்தி ரசித்து வெளியே உருவுறாம போல இருக்கு. கட் நம்பர் 8, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் நியூட் பாடி. யாருடைய உடம்பையே நியூடாக காட்டுறாங்க போல இருக்கு, அன்றைக்கி செத்து போனவங்களாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கட் நம்பர் 9, ட்ரிம் அண்ட் டிஃபோகஸ் த வயலன்ஸ் விஷுவல்ஸ் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ். பிளட் ஸ்பிளாஷஸ், இன்சர்ட்டிங் நைஃப் ஆன் ஃபோர்ஹெட், அதாவது நடு மண்டிலே கத்தி இறங்குறாங்க போல இருக்கு. 3 அவுட் ஆஃப் 5 ஷாட்ஸ், 5 ஷாட் இருந்தால் அதில் 3 போடுங்கன்றாங்க. லெக் கட்டிங், காலை வேறு வெட்டுறாங்க. அண்டு நெக் ஸ்லைட்டிங் விஷுவல்ஸ், கழுத்து வர சதக்கனு, அதை லைட்டாக, அதாவது க்ரீம் இருக்கிற அந்த கேக் பீஸை சசக்கனு கட் பண்ணுற மாதிரி கழுத்தை கட் பண்ணுற சீன் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதையெல்லாம் ட்ரிம் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் கட் பண்ணி தூங்குறதால இந்த படத்தில் மொத்தம் ஒரு 18 செகண்டுக்கு மாதிரி இருக்குது. 7 செகண்டுக்கு அதே இதையும் போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த படத்துடைய சென்சார் கட்ஸ். பார்க்கலாம், சென்சாரே ரொம்ப காமெடியாக இருக்குது. படம் காமெடியாக இருக்கா இல்லை வீரமாக இருக்கான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பில்டப் பண்ணுறணும், ஃபீலாக விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.